அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எல்ஐசி வழங்கும் இ சர்வீசஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி என்ன இ சர்வீசஸ் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமியம் பேய்டு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பாலிசி தொடர்பான பாண்டு நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பாலிசி தொடர்பான ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாலிசி தொடர்பான நாமினிஸ் டீடைல்ஸ் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் டீடைல்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ப்ரௌசரோட சர்ச் பாரில் எல்ஐசி லாகின் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வந்துடும், லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே நியூ ஸ்கீம் தொடர்பான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேயும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம், அல்லது இங்கே தெரியக்கூடிய லாகினுக்கு கீழே கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமர் போர்ட்டல் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். ஸோ ஓகே கண்டினியூ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் லாகின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து லாகின் பண்ணி உங்களுடைய விவரங்களை வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அது எப்படி அப்படின்ற பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். லாகின் பண்ணுறது, நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி ஆல்ரெடி நான் ரிஜிஸ்டர் பண்ணி யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வாங்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வந்துருங்க. டோன்ட் ஹேவ் ஆன் அக்கௌண்ட் சைன் அப் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் யுவர் எல்ஐசி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய பாலிசி நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல இன்ஸ்டால்மெண்ட் ப்ரீமியம் வித்தவுட் டேக்ஸ் அப்படின்னு என்டர் பண்ணிக்கோங்க. ப்ரீமியம் அமௌண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் ப்ரீமியம் அமௌண்ட்டு எனக்கு 940. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸோட சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 961 ரூபா பிடிச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் ப்ரீமியம் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 940 அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து இந்த இடத்துல ப்ரீமியம் அமௌண்ட்டு டேக்ஸ் இல்லாமல் நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக இப்படியும் என்டர் பண்ணிக்கலாம், அல்லது இங்கே தெரியக்கூடிய கேலண்டரை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டார் போட்டிருக்க டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேண்டட்டரி கம்பல்சரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கே உங்களுடைய இமெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாஸ்போர்ட் நம்பர் பேன் நம்பர் இது வந்து அவசியம் கிடையாது, விருப்பம் இருந்தால் நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுவாங்க, வந்துட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய டீடைல்ஸ் வந்து ரீகன்ஃபர்மேஷன் பண்ணக்கூடிய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது நீங்கள் பதிவு பண்ணியிருக்க மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் நோவை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக இருக்கிறனால நான் எஸ்ஸை செலக்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு அண்ட் மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுனால எனக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ அதனால் நான் டேரெக்டாகவே லாகின் பேஜ் போயிடுறேன். ஸோ யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா லாகின் பேஜ் வந்துக்கோங்க. லாகின் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம். யூசர் ஐடியை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கலாம், ஓடிபி பயன்படுத்தி நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு யூசர் ஐடியை பயன்படுத்தி எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் ஐடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடியை யூசர் ஐடியாக பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களுடைய பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ஒரு வெரிஃபிகேஷன் வரும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காகவே வெரிஃபை பண்ணிடும், இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் மாதிரி இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கப்புறமா இங்கே தெரியக்கூடிய லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் ப்ரொசீட் லேட்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ லாகின் ஆயிடும். ஸோ திரும்ப ஓடிபி பயன்படுத்தி எப்படி லாகின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை நான் லாக் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லாக் அவுட் ஆயிரும். ஸோ திரும்ப லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ லாகின் பேஜ் வந்துடும். இப்போ ஓடிபியை பயன்படுத்தி எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல தெரியக்கூடிய ஓடிபியை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களுடைய டேட்டா பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு ஸோ இங்கே வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா ஓகே, இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ திரும்ப லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க, அதுக்கு உங்களுடைய மொபைலை பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும்.
என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஓடிபி உங்களுக்கு வரல அப்படின்னு சொன்னா ரீசென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு ஓடிபி வந்ததுனால நான் சப்மிட் கொடுத்துட்றேன், சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகே, இங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நான் ரெண்டு பாலிசிஸ் வந்து ஆட் பண்ணனால எனக்கு ரெண்டுன்னு இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் லாகின் பண்றீங்க அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு பாலிசியை மட்டும்தான் நீங்க வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால உங்களுக்கு இந்த இடத்துல ஒன்னு அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். ஸோ இங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாம், அல்லது கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஆல் பாலிசிஸ் இருக்கும், அங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜஸ் போய்க்கலாம். ஸோ அப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய பாலிசி விவரங்கள் எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னு சொன்னா ப்ரீமியம் பேய்டு ஸ்டேட்மெண்ட் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க, வந்தீங்கன்னா பாலிசி ப்ரீமியம் பேல் ஸ்டேட்மெண்ட் இருப்பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபினான்சியல் இயர்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த இயருக்கான ப்ரீமியம் பேல் ஸ்டேட்மெண்ட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ரெண்டு பாலிசி ஆட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ரெண்டு பாலிசியுமே வந்துருச்சு. ஸோ அதனால் நான் மேலே இருக்கக்கூடிய செக்பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன், அதனால் ரெண்டு பாலிசியுமே செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனதுக்கப்புறமா ஜென்ரேட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு பாலிசிக்குமான ப்ரீமியம் பேல் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த மாதிரி நமக்கு டவுன்லோட் ஆயிரும். சோ உங்களுக்கு பிரிண்டர் கனெக்ட்ல இருந்துச்சுன்னு சொன்னா டைரக்டா நீங்க பிரிண்ட் கொடுத்துக்கோங்க, அல்லது பிரிண்டர் இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணிக்கோங்க, சேவஸ் கொடுத்து இத சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு அனுப்பி நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இல்ல ஒரு பாலிசிக்கான பிரீமியம் பேய்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணிக்கோங்க, எந்த பாலிசிக்கு மட்டும் உங்களுக்கு வேணுமோ அந்த பாலிசியை நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பாலிசிக்கான பிரீமியம் பேய்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுக்கு மேற்பட்ட பாலிசி வந்து நீங்கள் எல்ஐசியில் வந்து போட்டிருந்துருக்கலாம். ஸோ அப்படின்னா எப்படி நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் நியூ பாலிசின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேம் வந்துடும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களுடைய பாலிசி நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு நீங்கள் எத்தனை பாலிசி வச்சுருக்கீங்களோ அத்தனை பாலிசியுமே நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய பாலிசி வந்து ஆட் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி நான் அந்த பாலிசி ஆட் பண்ணனால எனக்கு இப்படி சொல்லுது. ஸோ நீங்கள் உங்களுடைய பாலிசி நம்பர் ஒவ்வொன்றையும் நீங்கள் இப்படி என்டர் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆயிரும். நாலு பாலிசி அஞ்சு பாலிசிஸ் வச்சுருந்தாலுமே நம்ம வந்து இப்படி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி ஷெடியூல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து நான் ரெண்டு பாலிசி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பாலிசி நம்பர், பாலிசி பிளான், யாரோட நேமில் இருக்குது, ப்ரீமியம் அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாலிசிக்கான பாண்டு வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஏஜென்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. இன்கேஸ் அது ஒருவேளை மிஸ் ஆயிடுச்சு அல்லது தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கான பாண்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்டோட நேம் இதெல்லாமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த பாலிசிக்கான பாண்டு வேணுமோ அதுக்கு நேராக வச்சு டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பாலிசிக்கான பாண்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் பாலிசி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட், அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பாலிசி ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ பாலிசி தொடர்பான விவரங்கள் வந்துடும், பாலிசிதார நேம், பாலிசி நம்பர், பாலிசியோடைய நேம், நெக்ஸ்ட் எத்தனை பாலிசி வச்சிருக்கோமோ ஸோ இதே மாதிரி வந்துடும், ப்ரீமியம் அமௌண்ட் எல்லாமே வந்துடும். ஸோ அந்த பாலிசிக்கு நேரம் அந்த நேமுக்கு நேரம் இருக்கக்கூடிய ப்ளூ கலரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த லைஃப் இன்சூர்ட், யார் நேம், இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட், அந்த பாலிசி சம் இஷ்யூ இன்சூர்டு அந்த அமௌண்ட் வந்துடும், பாலிசி நேம், ப்ரீமியம் டேட்டு, யார் பேரில் நாமினி அப்படின்ற டீடைல்ஸும் வந்துடும். நெக்ஸ்ட் இங்கே தெரியக்கூடிய ஜென்ரேட் பிடிஎஃப்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாலிசிக்கான ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாலிசிதாரர் யாரு, எவ்வளோ அமௌண்ட்டு, பாலிசி நம்பர், நாமினி யாரு, எவ்வளோ அமௌண்ட்டு இன்சூர் பண்ணியிருக்கோம், யார் நாமினி, எவ்வளோ மந்த்லி பே பண்ணிட்டு இருக்கோம், எப்போ வந்து நான் இதுக்கு மெச்சூரிட்டி, யார் ஏஜென்ட்டு, இப்படி எல்லா டீடைல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். ஸோ இது வேணாலும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் போனஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாலிசிக்கான போனஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து இந்த பாலிசிக்கானது. நெக்ஸ்ட் இந்த பாலிசிக்கானது எப்படி செக் பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா ஸோ இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதே மாதிரி நமக்கு இப்படி பேஜஸ் வரும். ஸோ அதே மாதிரி எல்லா விவரங்களும் பார்த்துக்கலாம். ஸோ நாமினிஸ் யாரு, திரும்ப இதுக்கு ரிப்போர்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ரிப்போர்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
இதுக்கான போனஸ் விவரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம இப்படி செக் பண்ணி பாத்துக்கலாம். சோ இன்னும் நிறைய டீடைல்ஸ் இதுல வந்து கொடுத்துருக்காங்க, ஆன்லைன் பேமெண்ட் எல்லாம் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனா நீங்க இதுல ஆன்லைன்ல பே பண்றதை விட நீங்க போன்பேல எல்ஐசி ஈஸியா வந்து பே பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ அதனால மேக்சிமம் பே பண்றவங்க இதுல பே பண்ண வேணாம். இதுல வந்து பாலிசி பாண்டு, பிரீமியம் பேடு சர்டிபிகேட், பாலிசி ரிப்போர்ட்ஸ் அண்ட் போனஸ் விவரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை விட இன்னொரு சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர்ல இருந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு நீங்க வந்து மெசேஜ் பண்ணாவே உங்களுக்கு பிரீமியம் பேடு ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் இப்போ புதுசா வந்திருக்கு. ஸோ அது தொடர்பாகவும் நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இங்க தெரியக்கூடிய டவுன் ஆரோவை கிளிக் பண்ணி நீங்க லாக்அவுட் பண்ணி வெளியில வந்துக்கோங்க. ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.